வணக்கம் நேயர்களே, ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2022 12 ராசிகர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு பதிவாக ஒவ்வொரு ராசியாக இந்த பதிவில் பார்ப்போம். ராகு கேது பெயர்ச்சி என்றாலே 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் இந்த பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த 2022 வருடம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 21 தேதி ரிஷபம் ராசியில் இருந்த ராகு பகவான் மேஷ ராசிக்கும், விருச்சிகம் ராசியில் இருந்த கேது பகவான் துலாம் ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைகிறார்கள். ராகு கேது பெயர்ச்சி சுப நிகழ்வுகள் நடக்குமா, அசுப பலன்கள் கிடைக்குமா என்ற வகையில் கணித்து 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சியின் விளைவாக என்னென்ன பலன்கள், என்னென்ன தாக்கங்கள் கிடைக்கும், நடக்கும் என்பதனை பொதுவாக நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக நம்மளுடைய சேனல் முழுக்க முழுக்க ஜோதிடம் சம்பந்தமான நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து டிப்ஸ், ராசி பலன், மாத பலன் இந்த மாதிரி தான் நம்ம பதிவிட்டுருக்கிறோம். நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு கொண்டு செல்ல ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை பற்றி ஒரு பொதுவான ஜென்ரல் பிடிஷன் பார்ப்போம். மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நடக்கிற ராகு கேது பெயர்ச்சி, ராகு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனதில் புதிய உற்சாகம், தடை தாமதங்களை கடந்து வெற்றி கிடைக்கப் போகும் அமைப்பு, பூர்வ புண்ணியத்தில் கேது, இதனால் உங்களுடைய பூர்வ புண்ணியம், முன்னோர்கள் மற்றும் பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு நன்மைகளும் அனுகூலமான ஒரு அமைப்புகளும் காணப்படுகிறது. அஷ்டம சனியால் ஏற்பட்ட தடைகள் முடிந்த அளவுக்கு விலகி மனதில் சந்தோஷத்தை விளைவிக்கும், புதிய முயற்சிகளுக்கு அங்கீகாரமும் வெற்றிகளும் கிடைக்கும், தொழில் வியாபாரம் போன்றவற்றில் நல்ல இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்கும். உங்கள் ராசியில் ராகு சரியான நிலையில், அதாவது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கரெக்டான பொசிஷனில் இருந்தால் இந்த ராகு கேது பெயர்ச்சி மன மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்தில் நல்ல மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் அற்புதமாக நடக்கும். மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் இந்த ராகு கேது. ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பிடிஷன் தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசபத்துக்களை இதெல்லாம் வச்சு தான் 100% பிடிஷன் சொல்லலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் என்னென்ன நிகழ்வுகள் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி அமையும் என்பது துல்லியிட்டு அறுதியிட்டு 100% சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதம் பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற எங்களுடைய வாட்ஸ்அப் என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், அதற்குரிய கட்டங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால்.